இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரண்டை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மடைக்காததுக்கு இந்த பிரண்டை வந்து நல்லா இலை அரும்பாக இருக்குங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். இதனோட மேல் தோல் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி மேல் தோல் உரித்து எடுத்துக்குங்க. அதாவது நம்ம அவரைக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய் எல்லாம் உரிப்பெல்லாம் அதே மெத்தடு தாங்க. அந்த மேல் தோல் வந்து நல்லா உரித்து எடுத்துக்குங்க. பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த தோல் உரித்து இந்த பிரண்டையை சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை எடுக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். கூட வந்து ஒரு 15 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி. பிரண்டை வந்து இங்கே நான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நான் 7 வரமிளகாய் எடுத்துருக்கிறேங்க. இந்த வரமிளகாயை எண்ணெயில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. மிளகாயை கருக விட வேண்டாங்க, நல்லா செவப்பாக வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு உடச்ச உளுந்தம்பருப்புங்க. நீங்கள் குண்டு உளுந்தம்பருப்பும் எடுத்துக்கலாம், நான் உடச்ச உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்குங்க, 100 கிராம் அளவு எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. உளுந்தம்பருப்பு செவந்ததுமே அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்புங்க, இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கோல்டன் கலரில் நல்லா செவந்து வரணுங்க. இந்த பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தால் தான் இந்த சட்னியில் அதனோட மணம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு வரமிளகாயை வறுத்து எடுத்துட்டு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு கூட வந்து 2 பச்சை மிளகாய்ங்க, இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்குங்க. வந்து பாதி வதங்கினதுமே ஒரு ராம்பு புளிங்க, அதாவது ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்துக்குங்க. இந்த புளியும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான 1 கீத்து தேங்காய் மட்டுங்க. தேங்காய் வந்து அதிகம் போடக்கூடாது, சும்மா 1/10 சொல்லுவோம். கிராமத்து சைடெல்லாம் சொல்லும்போது 1/10 சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அதாவது ஒரு மூடியில் கால்வாசி மட்டும் தேங்காயை போடுங்க. தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புளி, தேங்காய், பச்சை மிளகாய் 1, இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கி இருக்கிறாங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிரண்டையை சேர்த்து வதக்க போகிறோங்க. அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிரண்டையை, நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து பிஞ்சு இலைங்கிறனால பிரண்டையோட இலையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் ரொம்ப பெரிய இலையெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், நல்லா சின்ன பிஞ்சு இலையாக இருக்கிறத மட்டும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பிரண்டை இலையும் சேர்ந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓ ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் நல்லா மணம் வர வறுத்து விடுங்க. இப்போ 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதையும் வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நான் வதக்கி இருக்கிறேங்க. நல்லா பிரண்டை வந்து உங்களுக்கு வெந்து வந்திருக்குது. இப்போ நான் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும், 1-2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் நான் இதோட ஆட் பண்ணுறேன். இந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பிரண்டை இந்த 3 சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. பிரண்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வணங்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிங்க. கல்லுப்பு சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், பச்சை மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிங்க. திரும்ப இதை வந்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வதக்கி எடுங்க. குறைஞ்சது ஒரு 100-150 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் பிடிக்குங்க. நல்லெண்ணெயில் வதக்கினா தான் இதனோட சத்து வந்து நம்மளுக்கு நல்லா முழுமையாக கிடைக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயில் வதக்கி எடுங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இது வந்து நல்லா ஆறட்டுங்க, நல்லா கலந்துட்டே இருங்க, அப்படியே விட வேண்டாம். உங்களுக்கு அது கருத்துரும், பிரண்டையெல்லாம் வந்து உங்களுக்கு கலர் மாறிடும். இதை வந்து சூடு ஆடுற வரைக்கும் நல்லா கரண்டியால் கலந்து விடுங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் விட வேண்டாங்க, நல்லா கரகரப்பாக முதல்ல சுற்றி எடுங்க.
இந்த பெரண்டையில் வந்து நார் இருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு நல்லா அரைப்படணுங்க. அதனால் தண்ணி எதுவும் விடாமல் இந்த தேங்காய் வெங்காயம் பெரண்டை இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு முறை சுற்றி எடுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு இந்த பதத்தில் அரைச்சி எடுங்க. ரொம்ப வலுவலுன்னு நைஸாக அரைக்க வேண்டாங்க, அதே சமயம் ரொம்ப பருவருன்னு அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தாங்க நம்மளுடைய பெரண்டை சட்னி ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். Thanks for watching.